வணக்கம். உங்கள் அனைவர் சார்பாகவும் சரவணன் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஏது ஒரு ஓபன் டிஸ்கஷன், நீங்க எல்லாம் கொஞ்சம் மனம் திறந்து கேள்வி கேளுங்க, நம்ம ஃப்ரீயா பேசலாம். அதுக்காக இந்த ப்ரோகிராம். ஓகே பிரேம், நீங்க கேட்கலாம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். வணக்கம் பிரேம், சொல்லுங்க. இப்போ ஐயா சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வேணும் சார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது இந்த கான்செப்ட் பேசினது எல்லாமே ஐயா வந்து அகத்துக்காக மட்டும் தான சொல்லிருக்காங்க? ஆமா. ஓகே, அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஐயா சொன்னதுனால நம்மளுக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ் வருதோ அதை வந்து பிரவாகமா விட்டுருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, அது புரிஞ்சிருச்சு. இப்ப வந்து ஐயா வந்து அனுபவிப்பவனையும் வந்து பிரவாகமா விட சொல்றாங்க மாதிரி சொல்றாங்களா? இல்ல, அனுபவிப்பவன வந்து பிரவாகமா விடுறது அகத்துல. அதாவது அகத்துலதான் சொல்றது. ஐயா சொன்னது என்னன்னா அந்த வர நம்மளுக்கு வர தாட்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோவா விட்டுறணும், நம்ம வந்து புறத்துல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஆமா. இப்ப வந்து அனுபவிப்பவன்ட்டு ஒரு புதுசா டேர்ம் வந்திருக்கு இல்ல சார்? அது இல்ல, ஒவ்வொரு தாட்லயுமே வந்து ரெண்டு இருக்குது இல்ல, அனுபவம் ஒண்ணு இருக்குது, அனுபவிப்போம் ஒண்ணு இருக்குது இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கோபம் வருதுன்னா யாருக்கு வருது? பிரேம்ங்கிற ஒரு தானே கோபம் வருது. எஸ் சார். அதுல பிரேம் யாரு, கோபம் யாரு? ரெண்டுமே ஒண்ணுதானே சார். ரெண்டு ஒண்ணுதான். ஆனா பிரேம்ங்கிறது கோபம்ங்கிறது அனுபவம், பிரேம்ங்கிறது அனுபவிப்போம். அகத்துல வெளியில செயல்படணும், ஃபர்ஸ்ட் சார் வந்து ஐயா வந்து ஜெனரலா சொல்லிட்டாங்க பிரவாகமா இருக்கணும்னு, இங்க வந்து கொஞ்சம் டீப்பா ஆக்கி அதை ரெண்டா பிரிச்சு அகத்தை பொறுத்த மட்டும் அனுபவம் அனுபவிப்பான் ரெண்டுமே பிரவாகமா செயல்படுறது தான், அங்க ஒண்ணுமே வேலை கிடையாது. புறத்துக்கு வேணுங்கும் போது மட்டும் நம்ம வந்து இந்த அனுபவிப்பனை பயன்படுத்தி வெளியில செயலை செய்துக்கிறோம், அவ்வளவுதான் சமாச்சாரம். அகத்துல வந்து ரெண்டே கிடையாது, அனுபவம் அனுபவிப்பான் ரெண்டுக்குமே ஃப்ரீ தான், ஃப்ரீ ஃப்ளோ. சரிங்க சார். ஓகே ஓகே, நன்றி பிரேம். வேற ஏதாவது இருக்கா? எனக்கு அது இப்ப கடைசியா சொன்னது எனக்கு குழப்பிச்சு. அகத்துல வந்து ஒரு ஆளுன்னு சொல்றீங்க, அனுபவிப்பான் அனுபவம் ரெண்டுமே ஒரு ஆள் சொல்றீங்க. ஆமா. புறத்துல வந்து ரெண்டா இருக்குன்னு சொல்றீங்களா சார்? புறத்துல ரெண்டு இல்ல, இந்த அனுபவிப்பன் வேலை இருந்து அனுபவிப்பன் இருக்கிறான்ல, இவன் வந்து அகத்துல வர்றதை தான் நிர்வகிக்க முடியுமா? பண்ண முடியாது. அவன் வந்து அதை பயன்படுத்திட்டு வெளியில வேலை, புறத்துல வேலை இருந்தா செய்யறான், இல்லைன்னா ஒண்ணும் பண்றதுக்கு இல்லைன்னு கம்முட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பேசுங்க, உங்க வால்யூம் வரல பாருங்க. நீங்க ஏதாவது இயர்போன் போட்டு எடுத்துட்டு போன்ல கூட டைரக்டா பேசுங்க சார், அப்படியே பேசினா கூட வரும். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சார், இது ஒரு ஓபன் டிஸ்கஷன் தான், கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா மனம் விட்டு பேசலாம், பேசுங்க. பார்த்திபன், நீங்க பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் பார்த்திபன் சார், வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? ஆ, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன் சார். மறுபடியும் புத்தகங்கள் வந்துருச்சு. சரி, ரொம்ப சந்தோஷம். ஐயாவோட இன்னைக்கு ரொம்ப இன்டராக்டிவா, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. அன்னைக்கு விருப்பப்பட்ட அது இயற்கையா இன்னைக்கு அமைஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி போயிட்டது, அஷ்டோகிராஃப் அதே மேல அமைஞ்சிட்டது.
நாலேஜ் போச்சு, ரொம்ப சந்தோஷம். இப்போ கவலை மகிழ்ச்சி இப்ப எல்லாமே இரட்டை தன்மை உள்ள விருப்பு வெறுப்பு இப்படி வந்து எல்லாமே இரட்டை தன்மையில இருக்கிறது. நம்ம சமநிலையில இப்போ சமநிலையில நம்ம எடுத்துக்கிறதும் இப்போ ஐயா இப்போ சொன்னதும் ஒன்னா அப்படின்னு நான் உங்களை கேட்கிறேன். இல்ல அதாவது கவலையும் கவலைப்படுவோம் சேர்ந்ததுதான் ஒரு ஆஸ்பெக்டே. கண்டிப்பா தனித்தனின்ட்டு இல்ல, கவலை கவலை வரும்போதே கவலைப்படுவோம் அடுத்தது வந்துடுறான். ஹலோ. ஆமா ஆமா சார், சொல்லுங்க சார். கவலையோடய கவலைப்படுவோம் கூடயேதான் வரும். ஓகேங்களா, இந்த கவலைப்படுவோம்னால வந்து இந்த கவலையெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, இந்த கவலைப்படுவோம் தான் புரிஞ்சுக்கணும். அவன் வந்து தன்னை ரினியூவல் பண்ற வேலையை அவன் தான் விட்டுருந்தான். அதை வந்து சுதந்திரமா விட்டுணும்னு ஐயா சொல்லிட்டாரு, அது புரிஞ்சது எனக்கு. அது தெளிவா புரிஞ்சது. இப்போ இந்த நம்ம சமநிலையில இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, எதையுமே நம்ம சமநிலையில இருக்கணும், நடுநிலையில இருக்கணும். இல்ல அப்படி ஒரு முயற்சி தேவை இல்லைங்கய்யா. நீ அகத்துல சமநிலைன்ற முயற்சியே தேவையில்லை. அந்த சமநிலைங்கிறது நேச்சுரலா ஏற்படும்போது நீங்க முயற்சி பண்ணி கொண்டு வர தேவையில்லைன்னு சொல்றேன். இப்ப அந்த நியூட்ரலே வந்து ஒண்ணும் இல்லாத போறது, முழு சுதந்திரம் தான் அந்த நியூட்ரலையும் எடுத்துக்கலாமா? நீங்க வந்து நியூட்ரல் அதாவது ஒண்ணும் பண்ணுவோம், நம்ம அனுபவிப்பு வந்து அனுபவிப்போம். பிரேக் ஆகுது. யாரு, உங்க வாய்ஸா என்னுடைய வாய்ஸ்? இல்ல அதாவது அதாவது இப்ப கேக்குதா? கேக்குது ஐயா. அதாவது அனுபவத்தை வந்து அனுபவிப்பனால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அனுபவிப்பு புரிஞ்சுக்கிட்டா போதும் தானே. பதிலே வந்து ஐயாவுக்கு அதான் சொன்ன, புரிதல் புரிதல் இருந்தாவே நம்ம வந்து புரிதல்ங்கிறது அனுபவிப்புன்னு தன்னுடைய தகுதியை உணர்ந்துக்கிறது தான். தன்னால அனுபவத்தை மாத்த முடியாதுங்கிற தகுதியை அனுபவிப்புன்னு புரிஞ்சு தன்னுடைய எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அங்க ஒண்ணு நம்மளால பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் அண்டர்ஸ்டாண்டிங்னு நம்ம சொல்றோம். சரி, அதான் அதான் நான் வந்து சின்னதா புரிதல் சொல்லிட்டேன். பட் எனிவே வந்து இப்போ அதான் அதுக்கு ஸ்ட்ரைட்டாவே ஐயாவே சொல்லிட்டாங்க, யார் அவன் அப்படின்னா அவன் நான் தான். நீங்க அழகா சொன்னீங்க, ஒரு பேரே சொல்லிட்டு சொன்னீங்க, கோவம்னா என்ன, ராமசாமினா என்ன. ஆமா, உணர்வுக்கும் பெயருக்கும் நீங்க ரொம்ப அழகா வந்து அதுக்கு ஒரு பேரே வச்சுட்டீங்க. அது மாதிரி அது அதை புரிஞ்சுக்கிட்டு நான் பொதுவாவே இது இன்னும் தெளிவா மக்களுக்கு புரியணுன்றதுனாலயே நான் இந்த கேள்வி யாரும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சரி புரியாதவங்களுக்கு இது புரியணும் அப்படின்றதுக்காகவே வந்து கேள்விகளை எழுப்பினையா. அதாவது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு சூழ்நிலையும் போது நமக்கு ஏதோ ஒரு எண்ணமோ உணர்வோ வெளிப்படுது. உணர்வோன் எண்ணுவோன்கிற ஆட்டோமேட்டிக்கா வரும் உடனே. அந்த உணர்வோன் எண்ணுவோன் வந்து அந்த உணர்வையோ எண்ணத்தையோ சீர் பண்ற எந்த தகுதியும் இந்த உணர்வோன் எண்ணுவோனுக்கு இல்லைங்கிறத இவன் தான் புரிஞ்சுக்கணும். அதை மாத்த முடியாது. புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய லிமிட் என்னன்றத இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரினியூவல் பண்றதை விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே ஃப்ரீ ஃப்ளோ ஆயிடும். அவ்வளவுதான், கூட விடுறது கிடையாது. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கிறது தான் அல்டிமேட். உணர்வு சம்பந்தமா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இந்த அனுபவிப்பாண்ட் மேட்டர் முடிச்சு போச்சு. எப்படி புத்தர் போதி மறைய தடையில இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற கையறு நிலையில உட்கார்ந்துட்டாரோ. ஆமா, அந்த நிலை. ஆமா, அந்த அனுபவம் வந்து தன்னுடைய இயலாமைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நம்மளால முடியாது, புத்தர் முடிச்சுக்கிட்டாருல்ல, இனிமே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வராருல்ல, அந்த மாதிரி அனுபவிப்பும் தன்னுடைய கையேறு நிலை இயலாமையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நம்மளால ஒரு காலமும் நம்ம அனுபவத்தையோ எண்ணத்தையோ ஒரு காலமும் சரியே பண்ண முடியாது, அது நமக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத அந்த அனுபவிப்பன் வந்து உணர்ந்துகிட்டாக்க அதோட வேலை முடிஞ்சு போயிடுது. அனுபவிப்புன்னு தான் உணரணுமோ தவிர அனுபவங்கிறது அடுத்தடுத்து மாறி வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் கேட்டார், அனுபவிப்பு புதுசா ஒண்ணு வருது அப்படின்னாரு. ஒவ்வொருவரும் அந்த அனுபவிப்பம் தான் அப்படின்றது வந்து தெரியல. நம்ம தான் அனுபவிக்கிறோம், நம்ம தான் அனுபவிக்கிறோம். நமக்கு வந்து தெரிஞ்ச
அனுபவத்துல கூட நமக்கு தெரியாது, அனுபவிப்போம்லதான் நமக்கு வந்து தெரியும். அனுபவத்துல கூட நம்ம மறந்த நிலை தான் இருக்குது, அனுபவிப்போம்லதான் நாம இருக்கிறது இருக்கிறோம். அதான் ஐயா ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஆக்சுவலா இப்போ மின்னல் முதல்ல வருது, இடி அதுக்கப்புறம் வருது. இடி வரும்போது அங்க ஒண்ணுமே இல்ல, ஆஃப்டர் எஃபெக்ட தான் நம்ம வந்து நிஜம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். முடிந்து போக ஒன்றதா நம்ம வரும்போது வந்து இல்ல, இல்லாத இருக்கிறதா கற்பனை நினைச்சுக்கிட்டு தான் நம்ம படாத பாடுபடுறோம். முடிந்து போக ஒண்ணுமே அங்க வேலை தெரியும் போது ஒண்ணுமே இல்ல, அங்க ஒண்ணுமே இல்ல, வேலையே இல்ல, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும் போது முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சு போனதுக்கு நீங்க வருத்தப்படுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்க? கிட்டத்தட்ட வருத்தப்படுற மாதிரி. அதுக்கு காரணமே வந்து நம்மால வந்து ஏதாவது பண்ணிட முடியுமான்ற அந்த அறிவை வச்சு பல வேலைகளை செஞ்சு நிக்கிற நபர் வெளிப்புற சூழ்நிலையே அறிவால வந்து கையாளுற மாதிரி நம்ம இது ஏதோ பண்ணிட முடியும் நினைக்கிற. வெளியில ஏதோ ஒண்ணு செஞ்சு பண்ணிருக்க சக்சஸ் பண்ணிடுறாருல்ல, அது மாதிரி உள்ள ஏதோ ஒரு பண்ணி இல்லாமனு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு தொடர்ந்து. முயற்சியே அறியாமை தானே. ஆமா, அதாவது அங்க வந்து உனக்கு முடிஞ்சு போன இடத்துல உனக்கு வேலையே இல்லைங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு அதுக்கு 6 வருஷம் ஆகுதா, 6 பிறவி ஆகுதா அப்படின்றது வந்து கொஸ்டின். ஒரு செகண்ட்லயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அவனால ஒண்ணும் முடிய முடியாதுன்னு புரிஞ்சுட்டு அதான் வினாடி நேரம் போதுங்கிறது. அதுதான் சொல்றது, அனுபவிப்போன் தன்னுடைய இயலாமையை உணர்றது தாங்க ஞானமே, வேற ஒண்ணும் இல்லை. அனுபவிப்போன் நம்ம சொல்றோம் இல்ல, அவன் வந்து தன்னுடைய அதாவது முடிஞ்சு போனதான், நமக்கு எல்லாமே முடிஞ்சு போனதுதான் தெரியுது. ஒவ்வொன்னு தெரியறதுமே முடிஞ்ச பிறகுதான் தெரியுது, தவிர வர்றதுக்கு முன்னே தெரியறதே இல்லை. எல்லாம் நீங்க எதை யோசிச்சு பாத்தீங்கனாலுமே, எதை சிந்திச்சு பாத்தீங்கமே, உங்களுக்கு தெரியும் போது அது முடிஞ்சு போயிருக்கு. ஓகேங்களா? முடிஞ்சு போனதும் உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கறத அனுபவிப்பு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டானா, வேலை முடிஞ்சு போச்சு. அவன் வந்து அவனுக்கு அகத்துல அந்த இடத்துல சரி பண்றதோ டியூட்டியோ எதுவும் இல்லங்கிறதுனால வெளியில ட்ரை பண்ணி பாக்கலாம்னு எக்ஸ்டர்னலா அறிவை பயன்படுத்தி ஏதாவது ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணலாமான்னு பண்றான். அவ்வளவுதான் மொத்த கான். புரிதல் வந்த பிறகும் இந்த புரிதல் வந்த பிறகும் தன்னால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றத தெரிஞ்ச பிறகும் ஆல்ரெடி பல வருடங்களா காலங்காலங்கள்லாம் அவனுக்கு இருக்கிற அந்த அறிவை ஞாபகத்தை வச்சு அவன் உடனடியா இந்த புரிதல் வந்தது. ஆனாலே அந்த புரிதல் மறந்து மறுபடியும் வந்து அவன் எனக்கு தியரிட்டிக்கலா எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாலையும் எனக்கு உள்ளூர இருக்கிற பயம் வந்து திராட்ல அதிகமா குத்துருவோமா, இதை பண்ணிடுவோமா, அதை பண்ணிடுவோம்னு மாறி மாறி ஒரு இயக்கங்கள் நடக்கிற மாதிரி. இப்போ முழு புரிதல் நடந்தா கூட அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கு. நானும் புதிய விரைவில் வந்து முழு டிரைவர் ஆயிடுவேன் சரவண ஐயா உன்னுடைய ஆலோசனையில, ஐயா உன்னுடைய ஆலோசனையில அப்படின்றதுதான். ஏய், இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, அதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப திரும்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதோ அதெல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டியது இல்லை. சொல்றது இப்ப வந்து நாம இவ்வளவு காலம் ஒரு மாதிரி டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம், இப்பதான் வந்து முதல்ல புரிஞ்சுக்கிறோம் அனுபவிப்பனுக்கு உள்ள ஒன்னும் வேலை இல்லைன்றது இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கீங்க. இப்ப புரிஞ்ச உடனே இவ்வளவு காலம் வந்து வந்த இவ்வளவு காலம் வந்த பேட்டர்ன் அப்படியே சேஞ்ச் ஆயிருமா? உடனே ஆகாது. இப்போ நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு ஃபேனோட இயக்கம் வந்து 5ல சுத்துதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க, ஃபேன் உடனே நின்னுடுதா? அது வந்து 5ஓட இயக்கம் 4, 4ஓட இயக்கம் 3, 3ஓட இயக்கம் 2, 2ஓட இயக்கம் 1ன்னு படிப்படியா ஸ்லோ டவுன் ஆகி நிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகும். ஆகும் ஆகாதுங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க,
உங்களுக்கு அடுத்தது ஒரு எந்த எண்ணம் பயம் எது வந்தாலும் அதோட உங்களை அறியாம கொஞ்ச நேரம் போய் டிராவல் போயிடுவீங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா பழைய வாசனை இருக்குது இல்லையா, அது பின்னாடி நம்ம கொஞ்ச நேரம் நம்மள அறியாமையும் போகத்தான் செய்வோம், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனாலும் கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணாலும் ஒரு கட்டத்துல நமக்கே வந்து இண்டிகேஷன் சொல்லிடும், ஏ இது எங்க அனுபவிப்போம் வந்து இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்துக்கிறான் தெரியாம அப்படிங்கறது நமக்கு ஒரு இடத்துல தெரியுமா தெரியாதுங்களா. கொடுத்துரும் ஒரு இடத்துல கண்டிப்பா அலர்ட் கொடுக்கும், கொடுத்த உடனே நீங்க விடுபட்டீங்கன்னா போதுங்க. நான் சொல்றது கொடுத்து எப்படி எந்த கணம் உங்களுக்கு தெரியுதோ தெரியும் போது மேற்கொண்டு அந்த இதுல எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை அப்படின்றத அனுபவிப்பு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இந்த எண்ணம் சம்பந்தமா உணர்வு சம்பந்தமா நம்ம எதுவும் பண்ணறதுக்கு இல்லை அப்படின்றத இந்த அனுபவிப்பு உனக்கு எந்த கணம் புரியுதோ புரிஞ்ச உடனே அனுபவம் விட்டுட்டா போதும், மேற்கொண்டு அது சம்பந்தமா சிந்திக்க தேவையில்லை யோசிக்க தேவையில்லைங்கிறத விடுபட்டுட்டாங்கன்னா அப்ப வந்து அவன் வந்து அவனுடைய வெயிட் வந்து அப்படியே அவன் வந்து ஃப்ரீ ஆயிடும். நமக்கு நமக்கு நல்லா தெரியற போது மேற்கொண்டு நம்மளா நல்லா அனுபவிப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விடப்படலாம், அதுல விடப்படல என்ன கஷ்டம் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு தெரியாம நம்ம அதோட போராடுறதுன்னு வந்து ஒரு தாட்டுனே எடுத்துங்கன்னு சொல்றோம். இப்ப தெரியாம நம்ம பல வழிகள்ல போயிட்டோம், கடவுள் இல்லை கடவுள் இருக்கார் ராமனர் ராமகிருஷ்ணர் ஓஷோ கிருஷ்ணமூர்த்தி மிக்கல் நேமி எக்ஸ் ஒய் இசட்னு பல பாதையில இப்போ வந்து உண்மை என்ன அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம், அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதாவது இதுக்கு மேல தேட வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாமே எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க, எல்லா வகையிலையும் கட் பண்ணி ஃபைனல் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஒரே ஒரு பார்ட் இங்க மட்டும்தான், இனிமேல் இந்தானே போறதுக்கு எல்லாம் வேலையே கிடையாது. ஆமா ஒரே ரூட்டு, அனுபவிப்போனுக்கு உள்ள நிர்வாகம் பண்ற வேலை இருக்கா இல்லையா, அனுபவிப்போனுக்கு எப்ப தெரியுதோ தெரியும் போது உள்ள நிர்வாகம் பண்ற எந்த வேலையும் இல்லைன்னு விட்டுட்டா போதும், இவ்வளவுதான் சிம்பிள் க்வெஸ்சன். வெளியில ஏதாவது உள்ள ஒன்னும் பண்றதுக்கு இல்லைங்கிறதுனால வெளியில எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அறிவை பயன்படுத்தி, அவ்வளவுதான் கான்செப்ட். வாழ்வியலுக்கு நம்ம வெளிப்புற சூழ்நிலை கையாண்டுதான் ஆகணும், இல்ல வாழ்வியலுக்கு தேவைன்னா செய்யுங்க, இது தேவைப்படாத இடம் கூட நிறைய இருக்கலாம், வெளியில எல்லாமே தேவைப்பட்டுட்டே இருக்கும்னு கூட சொல்ல முடியாது, வெளியே தேவைப்படாம கூட இருக்கலாம். அப்ப அப்படி சிந்து போட்டு கம்மு இருக்க வேண்டியதான், அப்ப ஒண்ணு இல்லாமே இருக்க வேண்டியதான், கம்மு இருக்க வேண்டியதான், சும்மா இருக்கிறதா கஷ்டமே. ஏன்னா எதையோ ஒண்ணு செஞ்சே பழகல நமக்கு எதுவும் செய்யாம இருக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு, வேற ஒண்ணும் ஒண்ணும் பண்ண தேவையில்லைங்கிறது. எனக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, நல்லா புரிஞ்சுதுங்களா ஐயா நான் சொன்னது பரவாயில்லையா, அழகா புரிஞ்சது, ரொம்ப ரொம்ப அழகா, ரொம்ப எளிய முறையில ஒரு சாமானியருக்கும் புரியுற அளவுல நீங்க வந்து சொல்றீங்க. இது எல்லாருக்கும் புரிஞ்சு எல்லாருமே இனிமேல் வந்து அங்கங்க டிவியேட்டே மற்ற இன்னும் பாதை இருக்கான்னு தேடவே கூடாதுன்றதான் என்னுடைய கருத்து. இப்போ இருக்கிற இந்த நண்பர்கள் இந்த ஆன்மீக ஆர்வலர்கள் அத்தனை பேருமே இன்னும் தேட வேண்டியது இல்லாம உண்மையை தேடுறதுக்கு இதுதான் நமக்கு வந்து பாதை, இதுதான் வந்து கடைசி அப்படின்றத மக்கள் புரிஞ்சு இத நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம வந்து நம்மளை எடுத்துட்டு போகணும். கண்டிப்பா ஐயா, நம்ம வந்து எதை பாத்தீங்கனாலும் எதை யோசிச்சீங்கனாலும் கடவுள் நீங்க என்ன வேணா யோசிச்சீங்க, எதனாலும் மனசு வழியா தானே பாப்பீங்க, மனசு இல்லாம எதை பாப்பீங்களா, எல்லாம் மனசு பாப்பீங்க, மனசு வழியா போது அது சம்பந்தமான ஏதோ ஒரு எண்ணம் உணர்வு வெளிப்படும், அது என்ன போன உணர்வுன்னு வெளிப்படுவான், இவ்வளவுதான் ஐயா பேட்டன். இந்த என்ன போனும் உணர்வுன்னு எண்ணத்தையும் உணர்வையும் சரி பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான்னா வேலை முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் மொத்தம் அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, நம்ம ஏதாவது நிறைய பேர்னா இப்போ இந்த டிஸ்கஷன் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான விஷயம் தானே, எல்லாருக்கும் காமனான டிஸ்கஷன் தானே. அதாவது கோர் மெசேஜே அனுபவிப்பவன் தன்னுடைய இயலாமைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மேட்ரு முடிஞ்சு போச்சு, அப்பதான் தன்னை நிர்வாகம் பண்ண முடியாது, தன்னை அது போக்குல விட்டுறதுங்கிறது எல்லாமே தனக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சு அவன் போராடுவானா சொல்லுங்க. சுதந்திரம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தனக்கு தன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் புரிஞ்சுக்கிட்டானா என்ன போய் பண்ணுவான் சொல்லுங்க, தனக்கு எந்த கெப்பாசிட்டியும் இல்ல, எந்த ஹோப்புமே இல்ல, கையேறு நீல் இருக்கக்கூடிய நான் ஒருத்தன் அப்படின்னு அவன் தனக்குள்ள அவன் தான் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டானா அப்ப உனக்கு அந்த அப்ப சுதந்திரமா சுதந்திரமா எப்படி இருந்தாலும் ரைட்டு விட்டு தான் ஆகணும், சுதந்திரங்கிறது எப்படி வேணாலும் எடுத்துட்டு போட்டுன்னு விடுறதுதான் சுதந்திரம். ஐயா அது வந்து
இப்போ ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து அப்படியே அடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்க, நம்மளால முடியல அப்படின்றத ஐயா ரொம்ப சுதந்திரம் என்ற ஒரு அப்படி ஒரு போர்வை கொடுத்து சொன்னார். அவர் அவர் நிலையில சொல்றாரு, நாம கொஞ்சம் நாம அடி அவன் நிலையில இருந்து நாம பேசுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அவர் வந்து நிலையிலதான் பேசுவாங்க, நாம அப்படி கிடையாது. நாம எதார்த்தம்னா எப்படி இல்ல அடி வாங்கி வரோம் இல்லையா, அதனால அடி வாங்க நிலையில இருந்து நம்ம ஸ்பீச் இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். நீங்க அத சொல்றது எங்களுக்கு அடிக்கிற மாதிரி இருந்து எங்களுக்குள்ளார அந்த அறியாமை போனோன்றதுக்குதான் நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு மொத்தமான நோக்கமே எதிரில கேக்குறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு தாங்க இந்த மீட்டிங். அவ்வளவுதான், மொத்தமா வந்து நீங்க உங்க நிலையில இறங்கி நாம சொல்லணுங்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங்க. உங்க நிலையில இறங்கி சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருது இல்ல. இப்ப நீங்க இவ்வளவு நாள் ஒரு ஐடியால இருந்திருப்பீங்க, இப்ப சொல்லும் போது ஒரு 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 ஓப்பன் அப்பா ஓ ஒண்ணுமே இங்க வேலை இல்லையாட்டு இருக்குது அப்படிங்கறது நமக்கு ஒரு ஐடியா வந்துருதா இல்லையா? ஒரு ஆணி நம்ம இங்க நமக்கு ஒரு பார்ட்டுமே இல்ல அப்படின்னு வேற முடிஞ்சு போச்சு இல்ல. எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம எத்தனை ரூட், எவ்வளவு குழப்பம், எவ்வளவு தேடல், அதுக்கு நடுவுல இது அத்தனையுமே. இது அதை தாண்டி தியானம், தியானத்தை விட்டுணும் அப்படின்றது, அதை குடிச்சு அந்த மயக்கத்துல எங்கேயோ போயின்னு இருக்கிறதையும் நம்ம விட்டுணும் அப்படின்றத நான் ஐயாவுடைய அந்த இதுக்கு அந்த தெளிவுக்கு முன்னாடி நான் தியானம் டெய்லி பண்ணிட்டு இருந்தேன், மதியம் நைட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது ஒரு மயக்கம், அது தேவையில்லை. இப்போ அது நல்லா இருக்கு, கெட்ட பழக்கத்தை விட அது நல்லா இருக்குன்னு வச்சுக்கினா வச்சுக்கலாம், ஆனா ஆன்மீகனுடைய உயர்நிலைக்கு வந்து அது தேவையில்லை, அதுவே ஒரு தடுப்பாயிடும், அதுவே வந்து நமக்கு அதாவது இயல்பா செய்யற செயல்படுற மனசை தடுக்கிற மாதிரி ஒரு வேலை தாங்க அது, ஏதோ ஒரு வகையில். உங்க இத ரொம்ப ரொம்ப அழகா ஐயாவுடைய கிளாஸும் ரொம்ப அருமையா இருந்தது. அதனுடைய தொடர் கேள்வி அவங்க கிட்ட வந்து இவ்வளவு நீண்ட விளக்கம் கொடுத்து அது எல்லாருக்கும் பயன்படும்படியா நீங்க கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி பார்த்திபன். மனோகரன் நீங்க பேசலாம். பார்த்திபன் சார் உங்களை மியூட் பண்ணிடுறேன். ஐயா வணக்கம். ஐயா மனோகரன் சார் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இன்னைக்கு ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அருமையான ஒரு செஷனு ஐயாவோடது. எப்படி இருந்ததுன்னா ஒரு 3 மணி நேரம் வந்து ஒரு த்ரில்லர் மூவி பாக்குற மாதிரி போச்சு. சீட்டு நுனியில உட்காந்துக்கிற மாதிரி ஆரம்பிக்கல. விட ஐயா எடுத்துட்டு போனதுதான் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. இதுல என்னோட கேள்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப ஐயாவோட இப்ப சொன்னதோடது வந்து இந்த அனுபவத்தான் எல்லாத்துக்குமே காரணம். அவனை வந்து முழு சுதந்திரம் கொடுக்கறதுங்கிற ஒரு வார்த்தைங்கிறது ரொம்ப ஒரு சின்னதான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையும் இந்த வார்த்தைங்கிறது சொல்லக்கூடாது, இது இந்த ஒரு வாக்கியமும் அறிவுனால மனசை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற வாக்கியமும் ஒண்ணுதான், ஒண்ணுதான் அகம்புறம்ங்கிறது ஒண்ணுதான், நான் யாருங்கிறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது எல்லாமே. அதாவது வார்த்தைகளுக்கு அர்த்தங்கிற பொதிக்கிறதுன்றது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேறுபடுங்க ஐயா. அந்த வார்த்தைக்கு ஒரு கற்பனை, அந்த கற்பனைக்கு ஒரு அர்த்தம், அந்த அர்த்தத்தை கொண்டுதான் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரவணன் ஐயா சொன்னாரு, ஜீவமணியா இப்படி சொன்னாரு, ஐயா சொல்லல இந்த வார்த்தைக்கு இப்படி சொன்னாருன்னு மனக்கோட்டையா நிறைய கட்டி வச்சிருந்தாங்க ஐயா. உண்மையா வந்து இது இப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோ சொல்ல போனா நான் ஒரு நோட்டு ஃபுல்லா எழுதி வச்சிருக்கேன். ஒவ்வொரு யூடியூப்லயும் ஒண்ணு கேட்பேன், சரவணன் சார் இன்னைக்கு இந்த யூடியூப் பார்த்தோம், அதுல ஐயா இப்படி சொல்லியிருக்காரு, இது இப்படி சொல்லியிருக்காரு, இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு நிறைய பார்த்தது, நிறைய வந்து யூடியூப்ல கேள்வி கேட்டதை எழுதி வச்சுக்கிறது. ஓ இதுக்கு இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு இப்படி, இந்த சிச்சுவேஷன் இப்படின்னு அங்க ஒரு நான்னு ஒருத்தன் வந்து அனுபவிப்பான்னு ஒருத்தன் இருந்துதான் இவ்வளவு வேலையும் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்கிறதே தெரியாம இது ஐயாவோட புரிதல். இது இவருக்கும் சொன்னது இவங்க சொன்னதுன்னு சொல்லி இருந்திருக்குங்கய்யா. ஒரே அடியில உண்மையிலேயே வந்து அவ்வளவுதான், இந்த இந்த சுதந்திரம் கிடைக்கிறவன இந்த அவனுக்கு சுதந்திரம் கொடுக்காம அவனை இன்னும் வளர்த்து விட்டுக்கிட்டு அவனுக்கு அறிவுங்கிற பேர்வையில நிறைய தீனிய நிறைய போட்டுக்கிட்டு நிறைய தெரிஞ்சுதான் அவன் இவ்வளவு பெரிய மறைப்பா இருந்திருக்கான் அப்படிங்கறது மட்டும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சதுங்கய்யா.
இது வந்து சொல்றதுக்கு என்னன்னா அது அது என்னவோ தெரியல சடார்னு ஒரு ஏதோ ஒரு நடந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் உங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு போதி மரத்து கீழே உட்கார்ந்த மாதிரி ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இது ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சதுதான், எவ்வளவோ வீடியோ பார்த்ததுதான், ஒரு ஆங்கிள் அது ஓபன் ஆயிருக்குது, வேற ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த ஒரு ஐயா சொன்னது, சரவணன் சொன்னது, ஜீவமணி சொன்னது, ஆனந்த் சொன்னது, யாரு வேணாலும் சொன்னதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு கைடன்ஸ் தான், புரியுதுங்களா? மனிதன் ஆகிய உங்க நான் தன்மை உங்களுடைய அனுபவத்தையும் உணர்வையும் உங்க மனோவர் நானைய அனுபவிப்பானால நிர்வாகம் பண்ண முடியாதுங்கிறத மனோவரானை அனுபவிப்புன்னு தான் கண்டுபிடிக்கணும், புரியுதுங்களா? பகவத்தையோ யாரையும் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? மனோகரன் ஆகிய உங்க நான் தன்மையால உங்க அனுபவத்தையோ உணர்வையோ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நீங்க கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்க, சரிங்க, ஓகேங்களா? கண்டிப்பாங்க, உதவி செய்யாது, நல்லா புரிஞ்சுக்கணும். மத்தது எல்லாம் ஹெல்ப் தான், ஒரு ஐடியா தான். சரிங்க, சரிங்க. உங்களுக்கு நீங்க மட்டும்தான் உங்க இயலாமைய வந்து நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்க தானே கண்டுபிடிக்கணும். உங்களால முடியலங்கறத நீங்க தானே கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுங்க? என்னால இது ஒண்ணும் பண்ண முடியலங்கறத நீங்க தானே, உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள உங்களுக்கு தானே மனோவரன் தெரியும், எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? கண்டிப்பா அவ வந்து நீங்களுக்குள்ள வந்து முடியலங்கறத உங்களுடைய இயலாமையை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலையே முடிஞ்சு போச்சு. அங்க நிர்வாகம், அதாவது நம்ம புறத்துல செயல்படுறத கூட ரெண்டாவது கேட்டகரியா வச்சுக்கலாம், அது கூட இம்பார்ட்டன்ஸ் ரெண்டாவது பார்ட் வச்சுக்கலாம், புரியுதுங்களா? அது ரொம்ப சீரியஸா கூட எடுக்க தேவையில்லை. முதல் கூட வந்து இங்க வந்து அகத்துல அனுபவிப்பனுக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறது தான் வந்து கோர் மெசேஜ். அதை நல்லா அனுபவிப்பன் வந்து தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுட்டா ரினியூவல் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் வந்து டெவலப்மெண்டே ஆகாது. சரிங்க, ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு புரிதல், ரொம்ப நல்ல ஒரு எனக்கு இது கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த நன்றி எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்க இதுல இதுல வந்து கான்கிரீட்டா இது நல்லா இருந்தீங்கன்னா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. கண்டிப்பாங்க, கண்டிப்பையா. நன்றிங்க, நன்றி. தேங்க்யூ மனோகரன். சித்தேஸ்வரன் நீங்க ட்ரை பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க வீடியோல வேணா பாக்குறீங்களா என்ன ப்ராப்ளம்னு தெரியும், இயர்போன் போட்டிருக்கீங்களா என்னாச்சுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க வீடியோ ஆன் பண்ணிக்க முடியும்னா ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க, ஆஃப் ஆயிடுச்சு திருப்பியும் வீடியோ. ஏன் நீங்க வால்யூம் கொஞ்சம் கூட்டி பாருங்க. ஏன் நீங்க ஏதாவது அந்த இயர்போன் போடுங்க, கூட எடுத்துட்டு கூட நீங்க போன்ல டேரக்டா பேசி பாருங்க. இல்ல அவர் வந்திருக்காரு பாருங்க, காதுல ஒண்ணும் இல்ல. சைடு வால்யூம் பட்டன் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி பாருங்க ஐயா. அவர் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, வரல வரல. சொல்லுங்க சார், இப்ப இந்த புரிதலுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்குங்களா? இருக்குதான்னு கேக்குறீங்களா? ஆமா, புரிஞ்சு பாருங்க தெரியும் தான் சொல்லணும். இப்ப நம்ம உங்க அனுபவத்தில் இல்லாத நான் எப்படி சொன்னாலும் உங்களுக்கு அதுல நம்பிக்கை வரும்னு சொல்ல முடியாதுல்ல சார். ஆமா, ஆமா சார். நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்குள்ள வராதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களா? இல்ல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவ்வளவு பவர் இருக்குங்களா? அது ஒரு அவ்வளவு சேஞ்ச் கொடுக்குங்களான்னு கேக்குறேன். புரிஞ்சுதான் ஒருக்க முயற்சி பண்ணி பாருங்களேன், ஏதாவது வருதா இல்லையான்னு தான் பாருங்களேன். இவ்வளவு பேர் சொல்றாங்களே என்னதான் பாக்கலாம் தான் பாருங்களேன். என்ன வந்தா நல்லது தானே, வரலன்னா என்ன இட போகுது? ட்ரை பண்ணி தான் பாக்கலாம். வரலன்னா நல்லது இல்ல, ரெண்டு வகையில யோசிச்சு பாருங்க. அதனாலதான் கேக்குறேன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவ்வளவு பவர் இருக்குங்களான்னு கேக்குறேன். கண்டிப்பா இருக்குது சார்,
ஏன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆனும்போது நீங்க கொஞ்சம் மாறிடுறீங்க, அது உங்களுக்கு தெரியாது. நார்மல் மக்களையும் உங்களையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டமா எவ்வளவு டென்ஷனா இருக்கிறாங்கன்னு. அதுவும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இல்லாத ஒருத்தர் வந்து மனோ ரீதியா எவ்வளவு துன்பப்படுறாரு ஒவ்வொரு நிகழ்வாலேங்கிறது நீங்க முதல்ல ஒரு இது எடுத்து பாத்தீங்கன்னா தான் இவ்வளவு அப்பதான் தெரியும். ஒரு நாமளும் பழசு இப்படிதானே சஃபர் ஆகிட்டு இருந்தோம், இப்ப இப்படிலாம் சஃபர் ஆகலங்கிறத உங்களுக்கு பிரிச்சு பாக்குறத இன்னொருத்தர் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா தான் உங்களால கண்டுபிடிச்சு கூட தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க்யூ ஜானகிராமன், உங்களை மியூட் பண்றேன். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ரொம்ப தெளிவா புரிஞ்சிட்டீங்களோ பரவாயில்ல. அனுவி பொண்ணுக்கு ஒண்ணு வேலை இல்லைன்னு முடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பார்த்திபன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க பார்த்திபன் சார், சொல்லுங்க. ஓ ஐயா, இன்ப நாட்டம் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இந்த இன்ப நாட்டம் உறவுகள், மகன் மகள், மனைவி, புறச்செயல், இதுலயும் அந்த இன்பமும் கண்டிப்பா வந்து கலந்து இருக்கு. ஆமா, கொஞ்சம் பெட்டரா இருக்கும். என்னங்க இது புரிய, இது இன்ப நாட்டம் அப்படின்றது வந்து நம்மள தடுக்குது. ஏன்னா இன்ப நாட்டம் வந்து விருப்பம் வந்துருது, விருப்பம் வந்தாவே வந்து கவலை வந்துருது, கவலை வந்தாவே பிரச்சனைகள் எல்லாமே வந்துருது அப்படின்றது தெளிவா தெரியுது. ஆனாலையும் நம்ம சுற்றி குடும்பம், சில விதமான புறச்செயல்பாடு, இதுல வந்து அது இன்பமா அன்பா அப்படின்னு வந்து புரியாம பல பேர் வந்து குழம்பிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. இப்ப இன்பம்னா எல்லாமே இன்பம் தானே, இவங்க வேற வச்சு அன்பு நம்ம வச்சிடுறோம், அதை நம்ம அவங்கள இருந்து அந்த விடுபட்டுறாங்க, இல்ல ஒரு ஊருக்கு போயிடுறாங்க, அதை பத்தி கவலைப்படுறோம், அவங்கள மிஸ் பண்றோம் அப்படின்னு, அதுவும் ஒரு இன்ப நாட்டம் தானே அப்படின்ற புரிதல். இப்ப இந்த இன்ப நாட்டம் இது 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 அத்தனையும் இப்போ ஜென்ரலா வந்து ஒரு ஆன்மீக நிலையில வந்து பற்றற்று இரு, அவங்க உண்மைதான், அவங்க அவங்க இருந்தாலையும் அதை ஏத்துக்கோ இல்லைனாலையும் ஏத்துக்கோ அப்படின்ற மனப்பக்குவத்துல இருக்கிறது ஒரு வகை. ஒரு சாமானியனுக்கு இந்த இன்ப நாட்டம், குடும்பம், புறச்செயல், இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றதுக்கு உங்களுடைய எளிய பதில கொடுங்க. ஏ, இன்ப நாட்டங்கிறது அகத்துல மட்டும்தான் பிரச்சனை, புறத்துல வந்து இன்ப நாட்டம் வந்து பிரச்சனை கிடையாது. இன்ப நாட்டம்னா அதுக்குன்னு புறத்துல வந்து தர்ம நியாயம் ஒழுங்க மட்டும் பின்பற்றிக்கிட்டா போதும், மற்றபடி வேற ஒண்ணு இல்லை. புறத்துல வந்து நீங்க எல்லாமே இன்ப நாட்டத்தோட இருந்தீங்கன்னா தான் உங்களால ஒரு ஒரு ரசிச்சு, அதாவது பாரதியார் பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க, எல்லாம் இன்பமயம்னு வரும். நீங்க அந்த பாட்டு கேட்டீங்களா, புவி மேலே எல்லாமே இன்ப நயம் தான், அதாவது இயற்கை அத்தனை கொட்டி கிடக்குது, அத்தனை விஷயங்களை வச்சிருக்குது, எல்லாமே இன்பமயம் தான். நீங்க வந்து இந்த அட்டாச்மெண்ட், அதாவது நம்ம இன்பத்தை வந்து மனசுக்குள்ள வச்சிருக்கிறது தான் பிரச்சனையை தவிர புறத்துல இன்பத்தினால எந்த பிரச்சனையுமே கிடையாது. அங்க ஒரே ஒரு ரூல் வந்து தர்ம நியாயத்தை மட்டும் ஒரு பேஸா வச்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா போதும், வேற எதுவுமே கிடையாது. புறத்துல வந்து நீங்க ருசிச்சதை சாப்பிடலாம், உங்ககிட்ட இருக்கிறதுல என்ன உங்களால என்ன மத்தவங்களுக்கு மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ என்ன செய்யணும்னு நினைக்கிறோ அதை நல்லா சந்தோஷமா செய்யுங்க. நீங்க வந்து உள்ள சுமக்கலன்னா வெளியே உங்களுக்கு செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? கண்டிப்பா நம்ம வந்து டிட்டாச், உள்ள வந்து அனுபவத்துல இருந்து விடுபடுறதுங்கிறது துறவு எல்லாமே மனசுக்குள்ளதானே தவிர வெளியில எதுவுமே கிடையாது. விடுதலைங்கிறது மனசுக்குள்ள இருக்கிற உணர்வு அனுபவத்திலிருந்து தான் விடுதலை பெறணுமோ தவிர வெளியிலிருந்து வீட்டுக்கார மாட்டு இருந்து விடுதலை கிடையாது, பையன் இருந்து விடுதலை கிடையாது, அது இல்ல, அந்த விடுதலை சொல்லவே இல்லை, அது தேவையும் இல்லை. நம்மளுடைய நம்ம விடுபட வேண்டியதை நம்ம மன எண்ண உணர்வுகள் இருக்கிற பந்தத்திலிருந்து விடுபடுறது தான் விடுதலைன்னு சொல்றோம்.
நான் போய் இமயமலையில நம்ம உட்காந்து அங்க வந்து என் வீட்டையோ கடையோ என் நாய்க்குட்டியோ நினைச்சுன்னு இருக்கிறது பிரயோஜனமே இல்ல. நீங்க நீங்க வந்து அது வந்து புறத்துலதானே போய் உட்காந்துக்கிறீங்க, ஒண்ணுமே நடக்கலையோ. இங்க இருந்து இமயமலை போயிட்டீங்க, இமயமலை போய் உட்காந்து உங்க நாய்க்குட்டி நினைச்சிட்டு இருக்கீங்க, உள்ளதானே நினைச்சுட்டு இருக்கிறீங்க அர்த்தம். அது என்ன யூஸ் இருக்க போகுது? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிக்கலாம், எதையும் விடல. எதையுமே விடலன்னு அர்த்தம். அதாவது விடுறதுங்கிறது துறவுங்கிறது அகத்துலதான் ஐயா. புறத்துல வந்து அது அதாவது நீங்க அகத்துல விட்டுட்டீங்கன்னா புறத்துல இருந்தாலும் இல்லைனாலும் அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிலேஷன் உங்களுக்கு வரவே வராது, பாதிப்பு இருக்காது. அதே அதே நேரத்துல புரிஞ்சவன் வந்து ஒண்ணுமே இல்லாம தான் இருக்குன்னு யார் சொன்னான்? ஒரு ஞானின்னா ஒண்ணும் இல்லாம இருக்குன்னு யார் சொன்னான்? ஏன் நல்ல ரிச்சா நல்லா எல்லா சொபிசிகேஷன் வசதியோட நல்லா கம்பீரமா இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னான்? ஏன் அப்படி இருக்கக்கூடாது? கண்டிப்பா மொட்டை தலைச்சி மொட்டை தலையோட ஒரு காய் ட்ரெஸ் போட்டு உத்தராசி போட்டு ஒரு திருவள்ளி ஏறி பிச்சைக்காரன் மாதிரியே தான் இருக்கும்னு யாராவது சொன்னாங்களா? அது ஒரு பல சன்னியாசிகளுக்கு அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்க. நாம வந்து இது வந்து மைண்ட் ரீதியான இன்டலெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க ஒண்ணும் உள்ள வந்து ஒரு பகுதி நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம இயங்குது, நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வெளியில என்ன செயல்படணுமோ செயல்படுறோம். நம்ம செயல்படுற செயலை ஒரு வெளியில வந்து ஒரு ஒரு எப்படி லைஃப்ல நல்ல ஒரு கம்ஃபர்ட்டா வாழணுமோ அதுக்கான நம்ம அதை கஷ்டப்படுத்திக்க தேவையில்ல. என்ன நம்மளால முடியுதோ அதை வச்சு நிறைய வாழ்றது வாழலாம்ல. அதுல என்ன கஷ்டம் இருக்குது? நல்லா யாருகிட்டையும் போய் கையாந்த வேணாம், எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்க தேவையில்ல. இருக்கிற லைஃப் நல்ல நீட்டா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க, என்ன தப்பு இருக்குது? அவ்வளவுதானே இன்பம் வந்து வெளியில வச்சீங்கன்னா தான். இப்ப ரசிச்சு ஃபுட்டு சாப்பிடுங்க. இந்த உடல் இருக்குது இல்ல, ஐந்து புலன் இருக்குது, ஐந்து புலன் சென்சேஷன் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணி கிடையாது. நடுவுல உங்க வாய்ஸ் நடுவுல பிரேக் ஆகுது, திடீர்னு ஒரு பிரேக் ஆகுது, ஏன் தெரியல. அப்படியா? இப்ப சரி, இப்ப நல்லா கேக்குது. சின்ன சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இப்ப பேசுங்க. இப்பயா இப்ப நல்லா இருக்கா? சரி சரி சரி. அதாவது நீங்க வந்து புறத்துல எல்லா இன்பங்களும் வச்சுக்கீங்க. என்ன அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம கிட்ட மீதியாவோ நீங்க கஷ்டப்பட்டு எதுவும் பண்ணணும், உங்களால என்ன முடியுமோ அதுக்கான வர வர அதுக்கான லைஃப் ஸ்டைல நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கீங்க. 100 ரூபாய்க்கு இட்லி சாப்பிடலாம், 30 ரூபாய்க்கு இட்லி சாப்பிடலாம், 10 ரூபாய்க்கு இட்லி சாப்பிடலாம். புறத்துல எத்தனை கேஜெட்ஸ் இருக்கு, நமக்கு எந்த நம்ம கிட்ட இருக்கிற தொந்தரவு இல்லாத எக்கனாமியும் அதுல நீங்க இருந்து போச்சு. யாருகிட்டையும் போய் நம்ம கேட்டு வாங்கி சாப்பிடாம அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம நம்ம நல்லா கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறதுக்கு சூழ்நிலை இருந்துகிட்டா போதும்ல, என்ன கஷ்டம்? மன தெளிவு தான் ஏன் முக்கியம். அது இருந்துகிட்டீங்கன்னா புறத்துல நீங்க வந்து உங்களுக்கு என்ன லைஃப் ஸ்டைல் இருக்குதோ அதுல நீங்க அடாப்ட் ஆயிடுவீங்க, அதனால எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. இன்றைய சமூகத்திற்கு, இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல் முறைக்கு, இன்னைக்கு இருக்கிற இந்த பரபரப்பான உலகத்துக்கு, இருக்கிற இடத்துல இருந்து அவங்க வீட்டுல இருந்து அகம்புறம்னா என்ன, அகத்துல வந்து அனுபவிப்பவனுக்கு ஒண்ணுமே வேலை இல்லைன்றது தெரிஞ்சு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. புறத்துல வந்து மிக அருமையா செயல்பட்டு நம்ம சார்ந்தவங்களையும் நம்ம சமூகத்துக்கும் நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போலாம், புடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போலாம். இதுதான் நம்ம வந்து பல ஒரு கதை கூட எழுதியிருந்தோம், நீங்க கூட இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. முத நம்ம ஆன்மீக அமைப்புல நம்ம இந்து கலாச்சாரத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கத்தி இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு கத்தியில ரெண்டு முனையும் கூடான ஒரு கத்தி இருக்குதுன்னு வச்சுக்கீங்க. கத்தியை எப்படி பயன்படுத்துறதுன்னு வந்து ஒரு பக்கம் கையில பிடிக்கணும், ஒரு பக்கம் காயை நறுக்கணும்னு வச்சுடுங்க. அப்ப கையையும் காயப்படுத்தும், காய்கறி நறுக்கும் போது காய்கறியும் நறுக்க முடியும் வச்சுக்கோங்க. ஆனா வந்து அதே நேரம் காய்கறி நறுக்கிற நேரம் கையமும் அது காயப்படுத்தும். அதனால நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா, டோட்டலா அந்த கத்திக்கு ஒரு உரம் போட்டாங்க, கம்ப்ளீட்டா ஒரு உரம் போட்டாங்க. நம்ம கையில கொடுத்தாங்க, நம்மளால என்னன்னு கேட்டீங்கன்னா கை காயாகல. அதே நேரத்துல வெளியில வந்து காய்கறியா எதையும் ஒரு ஷார்ப்பா நறுக்க முடியல. இது வந்து பார்ட் ஒண்ணுங்கயா. இதுதான் வந்து நம்மளுடைய பழைய கால இந்த எல்லாம் அவன் செயல், நாம ஒன்னும் பண்றதுக்கு இல்ல, புறத்திலையும் சும்மா இருக்கிறது அகத்திலையும் சும்மா இருக்கிறதுங்கிறது இந்த பார்ட். ஓகேங்களா? இத வந்து வெஸ்டர்னர்ஸ் வந்து அறிவு வளர வளர அவன் ஒத்துக்கல, இது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணிட்டா, அந்த கத்திய இருக்கிற மேல இருக்கிற உரைய வந்து கம்ப்ளீட்டா உருவிட்டான். உருவிட்டு வாட்டி கத்தி கையில எடுத்துக்கிட்டான். கத்தியை கையில் எடுத்தா என்ன ஆகும்,
வெளியில பாத்தீங்கன்னாக்க எல்லா டெக்னாலஜியும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. என்னென்ன மாடர்ன் டெக்னாலஜியோ எல்லா டெக்னாலஜியும் டெவலப்மெண்ட் பக்காவாச்சு. எவ்வளவு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆச்சோ அதே அளவுக்கு மைண்ட் ரீதியா அவ்வளோ டிஸ்டர்பன்ஸையும் பண்ணிட்டாங்க. சைக்காலஜிக்கலா அவ்வளோ ஆகி இன்னைக்கு வந்து ஃபாரின்ல 6வது 5வது படிக்கிற பசங்க கூட வந்து சைக்காலஜிக்கு மெடிசன் எடுத்துக்கிற கண்டிஷன்ல இருக்கிறாங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற ரியல் ஃபேக்ட். ஓகேங்களா, மனோரீதியான துன்பங்களை அதிகமா அவங்க சந்திக்கிறாங்க, அதை அவ்வளோ மெடிசன் எடுத்துக்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு அறிவு வெளியில செயல்பட்டு சக்சஸ் ஆச்சோ அதே அளவுக்கு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்தி அவ்வளோ பாதிப்படைஞ்சாங்க. இது வந்து கத்தியை வந்து ரெண்டு பக்கம் பிடிச்சி செயல்பட்டா என்ன நடக்குமோ அது. இப்ப ஐயா என்ன பண்ணாரு, ஐயாவோட அணுகுமுறை தேர்ட் பார்ட் என்ன பண்ணாரு, கத்திய வந்து பாதி இதை வந்து மடிச்சு விட்டார். ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கீங்க, கத்தியை பேலன்ஸ் பாதி மடிச்சு விட்டுட்டார், அதை வந்து கைப்பிடி ஆகிட்டார். புறத்துல இருக்கிற பகுதியை மடிச்சு கைப்பிடி ஆகிட்டார். அப்ப நீங்க வந்து கைப்பிடிக்கு வந்து ஸ்ட்ராங் ஆயிடும், அகத்துல ஒன்னும் பண்ண வேணாங்கிறதுல நல்ல உறுதி ஆயிட்டீங்கன்னா வெளியில நீங்க வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அழகா நடிக்கலாம், கையில ஒரு காயம் கூட ஆகாம உங்க செயல் பர்ஃபெக்டா செய்யலாம். ஐயாவோட அணுகுமுறை வந்து இந்த டெக்னாலஜி, அகத்தை ஒன்றும் பண்ண தேவையில்ல, புறத்துல பர்ஃபெக்டா உங்க வேலையை செய்யுங்க அப்படிங்கிறது தான் இந்த அணுகுமுறை. இந்த அணுகுமுறை எடுத்தா உங்க செயல் வந்து பெர்ஃபெக்ஷனா இருக்கும், வேற ஒன்றும் தேவையில்லை. இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய மேற்கத்திய அறிஞர்கள், மிகப்பெரிய சிக்மண்ட் ஃப்ராய்ட்ல இருந்து பல அறிஞர்கள், விஞ்ஞானிகள் எல்லாமே கடைசி நிலையில வந்து பைத்தியம் ஆயிட்டாங்க, மனநிலை கோளாறுல வந்து ஆயிட்டாங்க. தன்னம்பிக்கை உச்சமா புத்தகம் எழுதணும், சர்க்கிளில தான் முடிஞ்சிருக்காங்க. ஏன்னா நீங்க சொல்றதுதான், அந்த அறிவை கொண்டு வெளிய நம்ம சக்சஸ் பண்ண மாதிரி உள்ள சக்சஸ் பண்ணிடலான்றது அவங்க கையில எடுத்துட்டாங்க. இப்போ இந்த அகம் புறம் நம்மளால வந்து புறத்துல ஒண்ணுமே இல்லைன்றத ஐயா யாரோ ஒருத்தர் கூட கேட்டாங்க, புரிதல் அவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்குமா அப்படின்னு. கொஞ்சம் புரிஞ்சுதான் பாருங்களேன் அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் சொன்னீங்க, புரிஞ்சு பாருங்களேன், புரிஞ்சா நல்லது, புரியலாம் விட்டுருங்க, நடந்தா நல்லது, நடக்காட்டி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா அந்த புரிதல் இல்லாம எவ்வளவு தொண்டு, எவ்வளவு கவலை, எவ்வளவு கோடி கோடியான பணம் இருந்தாலும் புரிதல் அப்புறம் ஒரு கேள்வியை கேட்டார், அதுக்கப்புறம் தான் பதில் சொன்னேன். அந்த புரிதல் நம்ம தேடுறோம், அந்த இவ்வளவு எளிமையா நம்மளாலையும் இதை புரிஞ்சிக்க முடியும். அதாவது ரெண்டு வகை, ஒண்ணு வந்து வாழ்வியல ஒரு கஷ்டம் இல்லாம கவலை இல்லாம நிம்மதியா நடத்துறதுக்கு இதை கையாண்டா எல்லாருக்குமே வெற்றி. ஆன்மீகத்துல அடுத்த நிலை உயர்றதுக்கு எங்கெங்கயோ போயி என்னென்ன புரியாம தேடுதல் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து இதை வழிய பின்பற்றினா ஆன்மீகத்திலையும் உயர்நிலை அடையலான்றது. இது உயர்ந்த நிலையில ஆன்மீகத்தையே க்ளோஸ் பண்ணிடுறோம், டோட்டல் ஆன்மீகத்தை முடிச்சிடுறோம், அவ்வளவுதான். ஒண்ணுமே அங்க இல்லையே, செய்யறது ஒண்ணுல எடுத்து என்ன போய் ஆன்மீகம் பண்ண போறீங்க? நீங்க வந்து அப்புறம் அடுத்தது வந்து ஆன்மீக சம்பந்தமா, ஆன்மீகம் உலகியல்ங்கிற ரெண்டு பிரிவே கிடையாது, இருக்கிறதே உலகியல் மட்டும்தான். அப்ப உலகியல் கம்ஃபர்ட்டா லைஃப் ஜாலியா மகிழ்ச்சியா நிறைவா வாழ்றது தான் என் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே இல்லைங்க. வாழ்ந்துட்டு போறான் அந்த நிறைவு வந்து ரொம்ப லயமும் ரொம்ப ரொம்ப அற்புதமான லயம் தெரிஞ்சு அவன் இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி அடுத்த நிலைக்கு விடுதலைக்கு போறான் அப்படின்றது அவனுடைய அது கொடுப்பன, அவனுடைய புரிதல், அவ்வளவுதான். அது ஆன்மீகம்னே நம்ம சொல்ல தேவையில்லை. ஆமா ஆமா, நீங்க வந்து ஆன்மீகத்தை நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கான முழு கிளாரிட்டியும் வந்துருது. இனிமே அங்க ஒண்ணும் வேலை இல்லைன்னு அந்த டோரே லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறோம், அந்த சாப்டரே க்ளோஸ்ட். இனி உலகியல் மட்டும்தான், உலகியல்னு தெரிஞ்சு எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு தியானம் ஆயிடும். லைஃபே ஒரு புற செயல் தான் தியானம், நீங்க செய்யற செயல்கள் தான் தியானம், அவ்வளவுதான். அதை நல்ல லயத்தோட ரசிச்சு செஞ்சீங்கன்னா போதும், வாழ்க்கையே ஆனந்தமா இருக்கும், அவ்வளவுதான் ஐயா. முழு ஈடுபாட்டோட, முழு விருப்பத்தோட, லயத்தோட, அற்புதம் தியானமா வாழ்க்கைய கொண்டாட்டமா நடத்துறதுதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, மகிழ்ச்சியா கொண்டாடுங்க, ஒண்ணுமே இல்லை.
வாழ்க்கைங்கிறது வாழதான் வந்துருக்கோம் இங்க வேற ஒண்ணுமே இல்ல. ரொம்ப 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 நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி மாதவன், நீங்க பேசலாம். பிரச்சனைக்கு வந்து தீர்வு வந்து கவலையா கவலைப்படுபவனா அப்படின்னு. கவலைப்படுபவன் தான் எனக்கு நல்லா தெரியுது. ஐயா ஒரு புக் எழுதினாங்க, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படின்னு. வேற ஏதாவது ஒண்ணு முக்கியமா சொல்ல வராரோ, நம்ம ஏதாவது மிஸ் பண்ண பாயிண்டோ அப்படின்னு சொல்லிட்டு கவலை அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்க. இல்ல நம்ம ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு ஒண்ணு நினைச்சு அந்த அந்த சுபாவம் எனக்கு குழந்தையில இருந்தே உண்டுங்க. சரி சரி, நம்ம உடல் தான் அந்த புறத்துலதான் வளர்ந்துருக்குமே தவிர அகத்துல வந்து எனக்கு ஒண்ணு பெரிய வளர்ச்சி நடக்கல அப்படின்றத இன்னைக்கு நான் அடுத்த ஒரு இதுல உணர்ந்துட்டேன். நீங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. ஆனா ஐயா அப்புறம் ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க, அதுக்கு ஓரளவு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இது வந்துருச்சுங்க. அப்புறம் இன்னும் ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்டார், அது ஒரு நல்ல கேள்வி. இதுல அகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த கவலை படுபவனுக்கு பிரேக் ஆயிருக்கு. சாதாரணமா எனக்கு போன் பண்ண மாட்டாங்க, இந்த 8 to 9 எல்லாம் வர வர ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. காரணம் இல்லாத போன் தான். அகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு கவலை வருது, அந்த கவலைய நினைச்சு வருத்தப்படக்கூடாது, அது பாட்டுக்கு அது போயிடும் சொல்றாங்க. அந்த கவலை பாட்டுக்கு தன்னால போயிட போகுது, நீங்க ஒண்ணு மெனக்கட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன வார்த்தை இந்த அகத்துல இருக்கிறவனுக்கு இந்த கவலைப்படுபவனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க, அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இதை நான் ஒரு விஷயத்து கூட ரியலைட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு புரிய வைக்கிறதுக்காக. இப்போ ஒரு நாங்க காலேஜ்ல படிக்கிறோம், 7 பேப்பர் 6 பேப்பர் எழுதுறோம், ஒரு பேப்பர்ல வந்து ஃபெயில் ஆயிடுறோம். அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபெயில் ஆன நாங்க கோஷ்டி எல்லாம் ஒரு பார்ட்டி வைப்போம். நைட்டு ஜெயிச்சவன் ஜெயிக்கிறதுக்காக ஒரு பார்ட்டி வைப்பான். சோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த சோகத்துக்காக ஒரு பார்ட்டி வச்சு அதுல பேசிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக, இப்ப எல்லாம் நான் என்ன அடுத்த இதுல முடிச்சுக்க போறான் அவ்வளவுதானா ஏன்டா பெருசா அப்படின்னு பண்றான்னு. ஆனா அதுக்கு வந்து அவன் ஆக்சுவலா என்ன பண்றான்னா அந்த சுதந்திரத்தை தான் கொடுத்துக்கிறான் அவனுக்கு. அதான் அந்த புறத்துல அது ஒரு லாகிரி வஸ்துவோட சேர்ந்து அவன் அந்த அவனை லிபரேட் பண்ணிக்கிறது தற்காலிகமா ஏதோ இது மாதிரி ஒரு வஸ்துவை அவன் நாடுறான். ஆமா, அதை கான்சியஸா பண்ணா ஐயா சொல்ற மாதிரி கான்சியஸா பண்ணா அது செல்ஃப் லிபரேஷன் ஆகுமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. புரியல, கான்சியஸா? அதாவது ஐயா ஒரு ஒரு போதையை எடுத்துக்கொண்டு தன்னை தானே சரி விடுற எல்லாம் சரியா போயிடும் தன்னால விடு அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு அவன் வந்துடுறான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல சில பேர் ஆன்மீகத்தையே அதுக்கு பயன்படுத்துறாங்க கோவிலுக்கு போறத, சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு தீய இதுக்கு அடிமை ஆயிடுறாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த கவலைய தற்காலிகமா மறக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள். ஐயா நீங்க எது பண்ணாலுமே அது வந்து ஒரு தற்காலிக நிவாரணமா தான் இருக்கும், முழுமையான நிவாரணமா அது இருக்கவே இருக்காது. அதுதாங்க ஐயா சொல்றேன், அந்த தற்காலிக நிவாரணம் அவங்க அடைஞ்சிட்டாங்க. ஏதோ ஒரு அந்த போதை வஸ்து குடுக்கற அந்த தற்காலிக நிவாரணத்தை நீங்க எதை பயன்படுத்தி நீங்க ஃப்ரீ ஆனாலும் அது ஒரு தற்காலிகமா தான் இருக்க முடியும். உச்சகட்ட பக்தியிலயோ ஒரு போதையிலயோ நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீயா இருக்கிற ஃபீல் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஐயா சொல்வது அது இந்த மாதிரி கான்சியஸா தன்னை தனக்கு விடுதலை கொடுத்துட்டு ஏகாந்தமா இருக்கிறத அததான் மீன் பண்றாங்களான்னு கேக்குறேன் கிட்டத்தட்ட. இல்ல அதாவது அவங்க வந்து டெம்பரரியா தன்னுடைய நான் தன்மை ஃப்ரீ ஆகிறத விரும்புறாங்க. நீங்க வந்து ஒரு இறுக்கமா இருக்குது, தான் ஃபெயில் ஆயிட்டேங்கிறது இறுக்கமா தானே இருக்கும், ஈஸியா எப்படி இருக்கும் இறுக்கமா தானே இருக்கும்.
அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ட்ரிங்க்ஸோ லாகிரி வஸ்தோ போடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஒரு தளர்வு படுத்துதான் இல்லையா? நீங்க விரும்புறத கூட உங்க வந்து உங்க மன தளர்வை தான் நீங்க விரும்புறீங்க, ஒரு ரிலாக்ஸேஷனை தான் விரும்புறீங்க. சொல்றது புரியுதுங்களா? உண்மையில அந்த ரிலாக்ஸேஷன் மன அனுபவத்தை அந்த இடத்துல விரும்புறீங்க. அப்ப நாம வந்து அந்த பாடத்தை மைண்ட்ல வச்சுக்கணும், அந்த தளர்வை வந்து அந்த அந்த ஃப்ரீனஸ் வந்து கான்சியஸா நம்ம மைண்டுக்கு நம்ம வந்து கொடுத்துறணும், அந்த சுதந்திரத்தை கொடுத்துறணும். இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்தீங்கன்னா மட்டும் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதுல எனக்கு என்னன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவுடனே எனக்கு கிட்டத்தட்ட எல்லாம் சரியாயிருது. எனக்கு இந்த தனியா ஒரு சுதந்திரம் கொடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. ஏன்னா அது இயற்கையிலே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. பரவாயில்ல, எடுத்துட்டு போட்டோம், அவ்வளவுதானே. மொத்தமா நீங்க வந்து உங்களுக்குள்ள ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போதும் தண்டமணி சார், அவ்வளவுதான். உங்களுக்குள்ள நீங்க சண்டை போடாம ரிலாக்ஸா ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்துட்டீங்கன்னா போதும். மொத்த காலத்துல அப்புறம் மனோகரன் ஐயாவுக்கும் பார்த்திபன் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன்னா அவங்க வந்து என்னுடைய கருத்துக்கு ஒத்த நண்பர்களா இருக்காங்க. மனசுலயே வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்காம நம்ம கேக்குற கேள்விகள் வந்து நமக்கானது மட்டும் இல்ல, நம்ம போல வந்து கேள்வி கேட்க நினைக்கிற எல்லா மக்களுக்காகவும் இது ஒரு இந்த ஒரு செஷன் தான். ஏன்னா தெரிதலும் புரிதலும் அடைஞ்சவங்களுக்கு இதனால பெரிய பலன் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்க. அது தெரியாதவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இந்த விஷயம் போய் சேர்றதுக்கு நல்ல கேள்விகள், இந்த இன்ட்ராக்ஷனுக்கு வந்து மனோகரன் ஐயா, அப்புறம் நான் கவனிக்கும் போது பார்த்திபன் ஐயா எல்லாம் நல்லாவே இன்ட்ராக்ட் பண்றாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு நிகழ்ச்சி பார்த்து. நன்றிங்க. ஐயாவிட்ட வந்து பதில் கேட்டார் இல்லீங்களா? அப்ப பதில் சில பேர் சொல்ல சொல்ல நாம வந்து என்னடா டைம் ஆன உடனே நமக்கு ஒரு பயம் வந்துருச்சுங்க, கவலை வந்துருச்சு, என்னடா எப்படா பதில் சொல்றது அப்படின்னு ஒரு கவலை வந்தது. அப்ப அந்த கவலையோட அனுபவிப்பணும் வந்தா கொஞ்ச நேரத்துல சரியா போச்சுங்க, புரிதல் காரணமா சொல்றேங்க. அப்புறம் ஆமாங்க, அப்புறம் இதே இது இதே வந்து நம்ம இந்த புரிதல் கிடைத்ததற்கு முன்னாடியா இருந்ததுன்னு வச்சுக்கங்க, இந்த கவலை வந்து கிட்டத்தட்ட கிடைக்க ஐயாட்ட பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு கவலையே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்குங்க இருந்திருக்கும். நாம இப்ப வந்து இந்த புரிதல் கிடைச்சதுனால அப் டு டேட் அந்த கவலை அப்பப்ப ஏற்படுகின்ற அந்த விஷயங்கள் ஒரு கவலையா இருந்தா கூட அதை தள்ளி விடக்கூடிய ஒரு புரிதல் வந்து பகவத் ஐயா கொடுத்ததுனால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுதுங்க. கவலையும் கவலைப்படவும் ரெண்டும் சேர்ந்த தொகுப்பு தான். அந்த கவலையோடு இடி மின்னல் மாதிரி ரெண்டும் ஒரு சேர முன்ன பின்ன மறைஞ்சிரும், அது மறைவதற்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்தா போது அது மறைஞ்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஃபீலிங் வந்து நமக்கு நிச்சயமா கிடைக்குதுங்க. அது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு மன மாற்றத்துக்கு ஐயாவுடைய பாதை வகுத்து கொடுத்துருக்குதுங்க, அதை சொல்லிக்கணும் இந்த இடத்துல. ஆமாங்க ஐயா, இப்போ இந்த மாதிரி கவலைப்படுபவன் கவலை இது வந்து வெளிப்புறத்துல ஏற்படுகின்ற கவலை. இப்ப வந்துங்க, இப்ப நமக்கு இந்த செல்போன் ஒர்க் பண்ணலன்னு இருந்தது இல்லைங்களா, எனக்கு வந்து கனெக்ஷனே கிடைக்கலங்கிறது ஒரு கால் மணி நேரமா கவலை. இப்ப இந்த கவலை வந்துங்க இது ஒரு புறக்கவலையா மாறிடுச்சு, புறக்கவலை. அப்ப நம்ம மனசுக்குள்ள அந்த கவலை நான் போடல, அதோட இது என்ன வெளியில தான் இருக்குன்னு அந்த செல்போனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி மறுபடியும் போட்டு இப்ப கனெக்ஷன் கிடைச்சவொன்னு அந்த கவலையும் இப்ப இல்ல. அப்போ சில அதாங்க, அப்ப புறக்கவலைக்கு சில புறத்துல ஏற்படுகின்ற சில விஷயங்கள் கூட நமக்கு உள்ளுக்குள்ள கொண்டு போறாம அந்த புறத்தை கரெக்ட் பண்ணிட்டோம்னா கூட அந்த கவலை தானா மறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே இந்த புரிதல், ஐயாவுடைய புரிதல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்டுங்க எங்களுக்கு, எங்களை போன்ற அன்பர்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் பட்ட கஷ்டம் எல்லாம் ஐயாவுடைய ஒரு புரிதல்ல ஒரு ஒரு செகண்ட்ல தள்ளி தூக்கி போட்டாச்சுன்னு வைங்களேன். அப்போ
ஆமாங்க ஐயா, இன்ப துன்பத்தினுடைய எல்லை வந்து இன்பம், அதாவது இன்பத்தினுடைய எல்லை வந்து துன்பம் அப்படின்னு சொன்னா கூட துன்பத்தினுடைய எல்லை கூட இந்த புரிதல்ங்கிற ஞானம் கிடைச்சா இன்பம் அடைவதற்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி தான் இப்ப ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்குதுங்க. ஐயா புரிதல் கிடைச்ச பின்னாடி இந்த துன்பம் கூட அந்த புரிதலுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஐயா கிடைச்சதே ஒரு பெரிய இன்பம் தானுங்க. இப்ப அதாங்க, இப்போ எல்லாமே இன்ப நாட்டம் அப்படின்னு சொன்னா கூட இந்த ஐயாவுடைய புஸ்தகங்களும் ஐயாவுடைய கருத்துக்களும் கூட ஒரு இன்பத்தை தேடிய நாட்டம், அது இன்ப நாட்டமா தான் இருக்குது. ஆனாலும் சலிப்பில்லாத எல்லையற்ற இன்பத்தினுடைய நோக்கமா இருக்குதுங்க. மத்ததெல்லாம் சலிப்படைஞ்சிரும், ஐயோன்னு வேஸ்டா போற மாதிரி இருக்கு. இந்த இன்பம் ஐயாவுடைய பேச்சை கேட்கறது அல்லது புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிற இன்பம் மட்டும் சலிக்காத இன்பமா இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு உணர்வு வருதுங்க. கண்டிப்பா நீங்க பேச பேச இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற இந்த இன்ப நாட்டம் அந்த இன்பத்துக்கு இந்த இன்பத்துக்கு இதத்தான் பேரின்பம்னு சொல்றாங்களா என்னமோ தெரியலீங்க. இது ஒரு தொடர்கதையா இருந்தா கூட சலிப்பு அடையறது இல்லைங்களா. எத்தனை முறை கேட்டாலும் ஐயாவுடைய அந்த கருத்துக்கள் திருப்பி திருப்பி கேட்டா கூட இன்பமா தான் இருக்குது. அப்போ துன்பத்தினுடைய சாயல் முடிஞ்சு போச்சு, நீ இன்பம் தாங்கிறது கூட தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. இதை இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு செய்யறதுக்காக சொன்னேங்க. ரொம்ப நன்றிங்க. ஏதாவது விளக்கம் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க. மன மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நன்றி. ஓகே, உங்களை மியூட் பண்றேன். பாலன், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க. என் பேர் பாலமுருகன், சிங்கப்பூர்ல இருந்து நான் கூப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களோட இணைந்து பேசுவதற்கு, ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சகோதரி. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த பெரிய ஒரு விஷயத்த சர்வசாதாரணமான ஒரு முறையில நீங்க தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு பல நாள் பல சூழ்நிலையில் தேடப்பட்டுள்ள ஒரு விஷயங்கள் என்னுடைய உற்ற நண்பரான மதிப்பிற்குரிய மாரிமுத்து ஐயா அவர்கள் மூலமா இந்த தகவல் எனக்கு கிடைச்சது. சோ எல்லா நண்பர்களும் அற்புதமா உரையாடிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னை குறித்து எனக்கு பல கேள்விகள் இருந்துட்டு இருக்குங்க ஐயா. நான் இந்த பிரபஞ்சத்துல இந்த இறைவனால் படைக்கப்பட்ட இந்த ஆத்மா, உண்மையிலுமே ஞானம் இருந்தாதான் அந்த இறைவனிடையே நான் அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருக்குது. அந்த ஞானம் எங்க இருக்குது? அப்ப அந்த ஞானம் இருந்தாதான் என்னை ஆத்மா ரீதியா இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்டுள்ள இறைவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளார ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்குங்க. சோ எனக்கு அதுக்கு தகுந்த விளக்கம் எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. நீங்க ஐயாவது மூணு எதுவும் படிச்சிருக்கீங்களா ஐயா? எப்படிங்க? இல்லைங்க ஐயா, நான் வந்து ஒரு ரெண்டு நாளாதான் உங்களுடைய மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இதை குறித்து தெரியாது. என்னுடைய நண்பர் வந்து அந்த புக்ஸை எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. டவுன்லோட் பண்ணி அதை நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ அதிகமாக நான் படிக்கல, ஏன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 10 ஆண்டு காலமான ஒரு போராட்ட நிலைகள். பட் நான் யார், நான் எதுக்கு இந்த புலோகத்துக்கு வந்தேன், எனக்கும் இறைவனுக்கு எந்த மாதிரியான தொடர்பு ரீதியில நான் பயணிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கை தான் நான் வாடுகிறேன்னா இல்ல சரியில்லாதவன வாழறானா? இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு சொல்லிருக்கீங்க. நான் அகத்து வாழ்க்கையை நம்பி நான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றானா, இல்ல புற வாழ்க்கையை நம்பி நான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றானா? என்னுடைய வாழ்க்கை முறையான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானா அப்படிங்கிற எனக்குள்ளார பல கேள்விகள் உருவாகி கொண்டு இருக்குதுங்க. சோ நான் இதுல இன்னொரு மன்னிப்பு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஐயா இதனுடைய புக்ஸை வந்து படிக்காம இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு தயவுசெய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். பட் நான் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணோன்னே அதுலேருந்து கிடைக்கப்பட்ட சில தகவல்கள், உங்களுடைய பரிமாற்றங்கள் எனக்குள்ளார சில கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் இந்த இறைவன் என்னுடைய வாழ்க்கையில இந்த இறைவனை நான் அடையணும் அப்படின்னாக்கா அந்த ஞானம்ங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா என்னால் இறைவன் அடைய முடியாதா? அப்போ எனக்கும் அந்த ஞானத்துக்கும் எந்த விதமான தொடர்பு இருந்துட்டு இருக்குது? எனக்கு பல கேள்வி, ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் உள்ள ஒரு வித்தியாசத்தை அகத்தின் உள்ள எதையுமே நீங்க எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா புரிதல் தன்மை இருந்தேன்னா அந்த ஞானம் கிடைத்திடும்னு சொல்லி.
இந்த விவரம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா எங்களுக்கு தெரியாதுங்க. இதுதான் உண்மை ரியல். 10 ஆண்டுகளா தெரியாமலேயே நாங்க பயணம் பயணிச்சுட்டு இருக்கோம். நான் வந்து எப்படி இந்த 10 ஆண்டுகளாக இது தெரியாமலா இருந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் வந்து இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில இன்னொரு மாற்றங்கள் உருவெடுக்காதா, நான் எந்த விஷயத்தை படியெடுத்து நான் அடியெடுத்து வைத்தால் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும், அப்ப அந்த இறைவனை தூய இறைவனை நான் எப்படி கையாள்வது அப்படிங்கிற பல கேள்விகள் எனக்குள்ள வந்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா. நீங்க வந்து முதல்ல வந்து ஐயாவுடைய ஒரு தாட் அண்ட் திங்கிங் ஒரு புக் இருக்குங்க ஐயா, அதுவும் விடுதலைன்னு ஒரு நூல் இருக்குது. அதாவது என்னன்னா, நீங்க வந்து எத்தனையோ முயற்சி பண்ணி எத்தனையோ விஷயத்த சேகரிச்சிருப்பீங்க, அதெல்லாம் தவறுன்னு நாம எதுவும் சொல்லல. ஐயா வந்து ஞானம்னா என்ன, விடுதலைனா என்ன அப்படிங்கறத சிம்பிளா தாட் அண்ட் திங்கிங் ஒரு புக்கு, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுன்னு ஒரு புக்கு, ஞான விடுதலைன்னு ஒரு புக்கு. இந்த 3 புக்கையும் நீங்க கொஞ்சம் ஒரு முறை வாசிச்சுட்டு, ஏன்னா நீங்க 10 வருஷம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஆன்மீக பேக்ரவுண்ட் இருக்குதுங்கிறது நம்மளால நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. நீங்க வந்து இந்த 3 புக்கையும் ஒரு முறை வாசிச்சுட்டு உங்களுடைய கேள்வியை கேட்டீங்கன்னா, நம்ம அதிலிருந்து பேசும்போது ரொம்ப ஈஸியா நாம இந்த விஷயத்துல வந்து விடை கண்டலாங்கிறது தான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ வந்து நீங்க கேட்டுக்கிறது வந்து ஒரு ஃபுல் சப்ஜெக்டை கேட்டுக்கிறீங்க, அதை வந்து நம்ம இப்போ வந்து பாடமா எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கய்யா. நீங்க நம்ம பகவத்தையா யூடியூப் சேனல்ல போய் ஒரு ஞான முகாம் வந்து ஒரு ஃபுல் செட்டு கேட்டு பாருங்க. ஒரு ஞான முகாம் கேம்ப் இது வந்து மொத்தம் 6 செக்ஷன் இருக்கு. இல்லைன்னா உங்களதுல இருந்து பாருங்க, என்னுடைய நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு சில வீடியோக்கள் அனுப்புறேன். அந்த நீங்க அந்த வீடியோ கேட்டுட்டு பேசுறீங்கன்னா கூட நம்ம வந்து ரொம்ப எளிமையா இருக்கீங்க. உங்க உங்க நம்பர் என்னன்னு கூட நீங்க அந்த சாட்ல எனக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களை நான் அதான டீடைல் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஐயா, நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு பல நாளுடைய தேடல்கள் வந்து 9 நாம வந்து இதை டீடைலா பேசுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ லிங்க் எல்லாம் அனுப்புறேன், நீங்க அதை கொஞ்சம் முறை ஒரு முறை கேட்டுட்டு வந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். வேற ஒண்ணும் ஹலோ கிடைக்கலங்க, நாங்க சில வீடியோக்கள் அனுப்புறோம் ஐயா. ஓகே, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு, ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி, களத்தில் பயணித்துக் கொண்ட அனைத்து என் உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி சகோதரி உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம், நன்றி, தேங்க்ஸ். நன்றி பாலன், நன்றி பாலன். அனைவர் சார்பாகவும் சரவணன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அனைவருக்கும், நன்றி.